கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமே சனே தில்லை வாழ் நடராஜனே ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறைத்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ஹீலர் டேரட் ஜோதிட ஆலோசகர் மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் ஸஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு நான்கைந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கமம்மா நர்பவி வணக்கம்மா நர்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளம் ஆகச் செய்பவளி தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் தினம் பணி ஓம் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் வணக்கம்மா சொல்லுங்க அம்மா நீங்கள் ஒரு அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநர் அம்மா அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும் இப்போ நாங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்குறோம் ஒரு அழகான கனவு இல்லம் கட்டுறோனாக்க அதன் அமைப்பு வாஸ்துப்படி எப்படி இருக்கணுமா சரிம்மா நீங்கள் வந்து ஒரு சிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுனர் அப்படின்னு அடிக்கடி சொல்றீங்க இந்த தகுதி எனக்கு தந்த எனது குருநாதர் திரு வலையாபதி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வடக்கு தாழ்வாக உள்ள பூமி செலக்ட் பண்ணுங்கள் இருப்பியல் வாசலில் அதுதான் வந்து கிராவிட்டி கரெக்டாக வச்சுருக்க ஒரு தளம் அப்போ அந்த தரைத்தளத்தை நம்ம சரியாக செலக்ட் பண்ணி அந்த பூமியை சரியாக செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஒரு வீட்டை அமைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட்டை அழகாக அந்த இடத்துல வேலை செய்யும் அப்போ கிராவிட்டி சரியாக ஒரு ஒரு வீட்டுக்கு அமையும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி வீட்டை எல்லா அதாவது வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த வீட்டுக்கு பொருத்தி பர்ஃபெக்டாக எந்தெந்த ரூம்ஸு இப்போ டாய்லெட்னா எந்த இடத்துல வரணும் ஹால்னால் எந்த இடத்துல வரணும் ஒரு வீட்டுக்குள்ள ஸ்டெப்ஸ் எந்த இடத்துல வரணும் ஸ்டார் கேஸ் எந்த இடத்துல வரணும் கிச்சன் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் வைஸ் வச்சு பார்த்து வைக்கும் பொழுதும் இந்த பூமியோட லெவல் வந்து கிராவிட்டி கரெக்டாக அமையும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல சிறந்ததொரு நல்ல பலன்களை ஈர்த்து வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு குடும்பமாக அந்த அந்த இடம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த குடும்பம் வாழும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி இருக்கோம் இதில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் வந்து வடக்கு அதாவது கிழக்கு தாழ்வான ஒரு பூமி உள்ள இடத்த செலக்ட் பண்ணியிருக்கோம் இது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமாக அந்த இடத்துல வந்து கிழக்கு சரி அதாவது மேற்கு உயரம் கிழக்கு சரிவு அப்படிங்கிற அமைப்பில் நம்ம ஒரு மனையை தேர்வு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து கிழக்கு வந்து தாழ்வு அப்படிங்கிற அந்த இடத்த வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும் வடகிழக்கு வடமேற்கு வடமேற்கு நம்ம வந்து கம்பாரிசனில் கொண்டு வரும்போது வாஸ்துப்படி இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அந்த இடத்துல தவறாக வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு ஏன்னா வடகிழக்கு வடமேற்கு உயரம் அப்படிங்கிறது இருந்தாலும் வடமேற்கோட இந்த தென்கிழக்க கம்பேர் பண்ணும்போது தென்கிழக்கு பல்லம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த இடத்துல டிரான்சாக்ஷனில் பிரச்சனையும் பணம் போக்குவரத்து அப்படிங்கிற அந்த நிலையிலும் அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து குடும்பத்தின் இரண்டாவது பெண் வாரிசு இரண்டாவது ஆண் வாரிசு போன்ற குழந்தைகளோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் சந்திக்கிற அமைப்பு இருக்கும் அதனால வந்து எப்பவுமே நம்ம வந்து வடக்கு தாழ்வான பூமியை வீ மனையை வாங்கி அந்த இடத்துல வீடு வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி அமைக்கிறது சாலை சிறந்தது இதை வந்து இது தவறாக நம்ம வாங்கிட்டாலும் அதை அந்த செட்பேக் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள அந்த இடத்த செட்பேக்குன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணி அந்த ஏற்கனவே வாங்கி கட்டியிருந்தாலும் அந்த இடத்துல நல்ல மாற்றத்தை கொடுத்து இருப்பியல் வாஸ்துப்படி நிறைவான வாழ்க்கை இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அழகாக அந்த வீட்டுக்கு செயல்படுற மாதிரி அமைத்து கொடுக்க முடியும் ஏன்னா சுற்றுப்புற தான் எல்லா சோர்ஸு அந்த மனைக்குண்டான அனைத்து கொடுப்பனைகளையும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த சுற்றுப்புற வாசல் உள்ள நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனையாக அதை மாற்றக்கூடிய ஆயிரம் விஷயங்கள் இந்த இருப்பியல் வாசலில் இருக்கு செயல்படுத்தும் போது மிகப்பெரிய எளிதாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பியல் இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மிகவும் பயனுள்ள விளக்கம் சொன்னீங்கம்மா தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நில நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்பில இருக்கீங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் அம்மா இருக்கீங்க உங்க பேரு சொல்லுங்க யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் என்னோட பேர் முத்துலட்சுமி நான் சென்னையில இருந்து பேசுறேன் முத்துலட்சுமி அம்மா சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க அம்மா கிட்ட பேசுறாங்க வணக்கம் அம்மா நற்பவி சொல்லுங்க முத்துலட்சுமிமா சொல்லுங்க ஒரு குழந்தை பெண் குழந்தை இருக்குதுமா எட்டு வயசுல சரிங்கம்மா இன்னொரு குழந்தைக்காக நாங்க காத்துட்டு இருக்கோமா எனக்கு அடுத்தடுத்து மூணு அபாஷன் ஆயிடுச்சு எங்கள் குழந்தை நல்லாதான் பிறந்தது நின்று கல்யாணம் ஆயிட்டு உடனேயும் அடுத்தடுத்து மூணு அபாஷன் ஆயிடுச்சுமா டென் இயற்கமா நாங்க இப்போ படிச்சுட்டு இருக்கோம் புடிந்து கிழக்குல டாய்லெட் இருக்குதுமா நிச்சயமா அதை மாத்தணும் ஒரு நிமிஷம் உங்க வீட்டோட வடகிழக்கு தென்கிழக்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் வீட்டுக்கு வெளியில சோர்ஸ் எப்படி இருக்கு வீட்டுக்கு சுற்றுப்புற வாசம் எப்படி இருக்கு கிராவிட்டி என்ன வச்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் அதுலயுமே நிச்சயமா தவறுகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கூடுதலா வீட்டுக்குள்ள தென்கிழக்குல டாய்லெட் இருக்குன்னு சொல்றீங்க அதையும் மாத்திருங்க செப்டிக் டேங்க் வந்து கிரா அந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ் படி உங்க வீட்டுல எப்படி இருக்கு அதை வடகில் வடமேற் வடக்கு பக்கத்தில் நெகட்டிவ் பகுதியில் இருக்கா வடக்கு மத்திய பகுதியில் இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி கரெக்டாக அமைக்கிறதும் அந்த செப்டிக் டேங்க் வடமேற்க சரி பண்ணணும் நிச்சயமாக குழந்தை இந்த அபாஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கும்போது அதுபோலவே அடுத்தது வரவு அப்படின்னு பார்க்கும்போது உங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி கூடுதலாக தென்கிழக்கு உங்களுக்கு பெண் அதாவது ஆரோக்கியம் தொடர்பான பெண்கள் குறிப்பா பெண்களின் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதியை கவனிக்கணும் அப்ப இந்த மூன்று பகுதியும் உங்க வீட்டோட இருப்பியல் வாச செக் பண்ணி கிராவிட்டி செக் பண்ணி சரியா பண்ணா நிச்சயமா உங்களுக்கு அடுத்த குழந்தை நீங்கள் நினைத்தபடி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மன்னார்குடி ராஜகோபாலசாமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த இடத்துல இதையெல்லாம் மாற்றக்கூடிய வாய்ப்பையும் இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

அது வந்து ஆன்மீக தகவல்கள் உள்ள யூடியூப் சேனல் அதில் உள்ள கேள்விகளை இப்ப கேட்க வேணாம் இப்ப வாஸ்து தொடர்பான கேள்விகள் மட்டும் கேளுங்க மகிழ்ச்சி சொல்லுங்க சரிங்கம்மா எனக்கு மகாலட்சுமி செல்கண்ணா அதை மட்டும் சொல்லுங்கம்மா எப்படின்னா மகாலட்சுமிக்கு ஊதுபத்தி வந்து அண்ணாச்சி பூ ஊதுபத்தி ஒன்று சொன்னீங்கமா இன்னொரு ஊதுபத்தி அதை மட்டும் சொல்லுங்கம்மா நிச்சயமா இதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டோட வடமேற்கு பகுதி வாஸ்துப்படி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் வீட்டை வந்து வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க கூடுதலாக இந்த ஊதுபத்தி அப்படிங்கிறது ஒரு முறை சொல்லியிருக்கோம் அதை அந்த வீடியோஸை திரும்ப போய் பாருங்கள் அது அதை வந்து கவனித்து கேட்காம திரும்ப திரும்ப நாலு கேள்வி கேட்குறேன்னு கேட்குறது நல்ல விஷயம் கிடையாது உங்களோட மனநிலையை மாத்துக்குங்க நிச்சயமாக இந்த ஊதுபத்தியே இல்லாமல் கூட உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க மேடம் வணக்கம் மேடம் நாங்க அரூர்ல அரூர்ல இருந்து பேசுறோம் மேடம் தர்மபுரி மாவட்டம் சொல்லுங்க உங்க கேள்விகள் மட்டும் கேளுங்க என் பேர் இளவரசி மேடம் நாங்க வீடு வந்து வடக்கு வாசப்படி வச்சு வச்சிருக்கோங்க மேடம் வணக்கம்மா வணக்கம் இளவரசி உங்களோட கேள்வியே ஷார்ட்டா கேளுங்க உங்களோட நிலை என்ன அதை மட்டும் சொல்லுங்க உங்க வீட்டோட வாசுவ நான் சொல்றேன்

அழைப்பிருக்க நன்றி நற்பவி ஓகே அம்மா ஜென்ரலா வந்து வீட்டில் ரொம்ப செலவாகுது பணவெறியமாகுதுன்னா அதுக்கு என்னமா பண்ணலாம் எந்த பகுதி வாஸ்து ரீதியாக காரணமாக சரிமா இந்த இடத்துல வந்து பணம் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னா வரவு அப்படின்னா வீட்டோட வடக்கு வடக்கு வந்து நல்லா இருக்கணுங்க ஒரு வீட்டுக்கு வந்து கிராவிட்டி வீட்டோட வடக்கு பகுதி கிராவிட்டி சரியா வெளியில வீட் வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து தாழ்வாக இருந்தால் அதாவது தெற்கை விட தாழ்வாக இருந்தாலே அந்த இடத்துல வந்து பண வரவு நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த பண வரவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கு பகுதி அந்த வடகிழக்கு பகுதியில் வரக்கூடிய அந்த பணம் சேமிப்பு ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட தென்மேற்கு பகுதி சரி சேமிப்பு இருக்கு அந்த இடத்துல வந்து பணம் வரவுல டிரான்சாக்ஷன்ல ஏதாவது பிரச்சனைகள் பிரச்சனைகள் இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கா ஒரு இடத்துல கொடுக்குறோம் வாங்குறோம் ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு பேங்க்ல லோன் வாங்குறோம் கரெக்டாக கட்ட முடியுதா இதையெல்லாம் தீர்மானிக்கிறது வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி சரி இந்த வால்யூம் எவ்வளவு வருது நமக்கு வந்து வரக்கூடிய பணத்தின் அளவு என்ன அப்படிங்கறது முடிவு பண்றது வடமேற்கு இருக்கு அப்ப நான்கு திசைகளுமே இந்த பணத்துக்குண்டான அனைத்து அமைப்புகளையும் வச்சிருக்க ஒரு வீடு வந்து இருப்பியல் கிராவிட்டி செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில் பர்ஃபெக்டாக நம்ம அமைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து பண வரவு கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் அதை சேமிக்கக்கூடிய திறன் இருக்கும் அது நல்ல வழியில் டிரான்சாக்ஷன் இருக்கும் அந்த சேமிப்பின் அந்த பண வரவின் அளவும் சேமிப்பின் அளவும் பண்ணக்கூடிய வாய்ப்பையும் இந்த வடமேற்கு வச்சிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணி கிராவிட்டி செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில் வெளிப்புற வாஸ்துவை நம்ம வந்து சரி பண்ணினாலே நிச்சயமாக நம்ம வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த இடத்துல வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும் நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க செய்கிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவிட்டின் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மா தொடர்ந்து பேசுவோம் நேர இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நான் திருவேங்கடம் சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க வணக்கம் சார் நற்பவி வணக்கம் வணக்கம் மேடம் நான் திருவேங்கடம் பேசுறேன் மகிழ்ச்சி சொல்லுங்க இங்க வந்து எவ்வளவு பணம் வந்தாலும் வரவு வந்து மேல செலவு தான் அதிகமா வருது நீங்க சொன்ன மாதிரி இப்ப பணம் வந்து

வந்து ஒரு பிளான் வச்சு பார்க்குறதோ யாருக்கு நல்லது அப்படின்னா வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு நல்லது நல்லா புரிஞ்சுக்குங்க நேர வாஸ்து அப்படிங்கிறது அது எந்த இருப்பியல் வாஸ்தாக இருக்கட்டும் நார்மல் வாஸ்தா எதோ இருந்தாலுமே உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து உங்கள் வீட்டை வந்து நார்த்து உங்கள் இடத்துல வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டைரக்ஷன் பார்த்துட்டு அந்த எந்தெந்த டைரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பர்ஃபெக்டாக மாற்றினா மட்டும்தான் வாஸ்து வேலை செய்யும் டயகிராம் பார்த்தோ இல்லை வந்து நீங்கள் கொடுக்குற பிளானை வச்சோ இல்லை ஃபோனில் கன்சல்ட் எங்கள் பூஜை ரூம் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு சொல்றதை வச்சா நிச்சயமா தீர்வு கொடுக்க முடியாது அதனால வந்து இது வாஸ்துக்கு பொருந்தாத விஷயம் நிச்சயமாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக உங்கள் வீட்டோட வாஸ்து சரி பண்ணணும் அப்படின்னா நேரடியாக ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் நிற்க வச்சு நீங்கள் வந்து நார்த் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி காட்ட சொல்லி அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் போட்டு அந்த இடத்துல பொருத்தி பார்த்து நீங்கள் செக் பண்ண சரி பண்ணனா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த வாஸ்துல ரிசல்ட் எடுக்க முடியாது அதனால் புரிஞ்சுக்குங்க இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பூஜரம் ஒன்றை மட்டும் இடத்த பர்ஃபெக்டாக வச்சுட்டா நமக்கு எல்லா ப வர ப வரவும் வந்துடும் சேமிப்பாயிரும்னு நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டோட வடகிழக்கு தென்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் கேட்டதுக்காக சமயபுரம் மாரியம்மன் வழிபாட தொடர்ந்து ஒவ்வொரு தை மாதங்களிலும் வருடம் ஒரு முறை போய் அம்பாவில் வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மணி நேரம் அந்த ஆலயத்தில் இருந்து உட்காந்துருந்துட்டு வாங்க உங்கள் மனநிலையில் உங்களுக்கு என்னென்ன வேணும் ஏன்னா தை மாதம் அப்படிங்கிறது வருடத்தின் நம்ம வந்து ஆங்கில வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு நம்ம ஜனவரி சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல இந்த ஆண்டுக்கு முழுவதுமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கனவு கண்டு காட்சிப்படுத்திட்டு வாங்க வீடு வாசு முறைப்படி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் கொடுக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் அருள் அருளால் நீங்கள் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி ஆமாம் ஒரு பூமி வாங்குறோம் அந்த பூமியில் தெற்கு தாழ்வாக இருக்குன்னா எங்களுக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட் அது கொடுக்கும் நிச்சயமா தெற்கு தாழ்வு அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிராவிட்டி வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிரும் அப்போ அந்த இடத்துல வந்து பள்ளம் அப்படிங்கிற ஒரு அமைப்போ இல்லை வந்து ஒரு செப்டிக் டேங்கோ ஒரு போரோ எது இருந்தாலுமே இந்த தாழ்வுங்கிறது ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் நம்ம வந்து இந்த செட்பேக்குள்ள இந்த போல அமைப்புகள் இருந்தாலுமே அந்த இடத்துல மிகப்பெரிய வா பா வந்து பாதிப்புகளை அந்த குடும்பம் சந்திச்சுட்டு இருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெற்கு தாழ்வு வடக்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துருச்சுனா இந்த இடத்துல வடக்குன்னா நம்ம வரவுன்னு சொல்லியிருக்கிறோம் பெண்களின் ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கோம் குடும்பத்துக்கு வரக்கூடிய பணத்தின் அளவுன்னு சொல்லியிருக்கோம் வரவு சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே ஒரு திருமணத்தில் ஒரு வரவு ஒரு ஒரு மருமகனோ மரம் மருமகளோ அந்த வீட்டுக்கு அதையும் வரவில் தான் எடுத்துக்கணும் எல்லா பொருளாதாரத்துலையும் ஒரு வரவு அவங்களோட மனநிலையில் உள்ள நில நிகழ்வுகள் எல்லாமே இந்த வடக்கு தான் வச்சிருக்கேன் அப்போ தெற்கு தாழ்வு அப்படின்னு நம்ம க கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வடக்கு உயரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கும் அப்போ அந்த இடத்துல மொத்தமுமே பிளாக் ஆயிரும் வரவுங்கிறது பிளாக் ஆயிரும் மனநிலையில் பிரச்சனை வந்துடும் பண தடைகள் வந்துடும் வேலையாட்கள் கிட்ட பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரி ஒரு தொழில் நடத்துகிறவங்களாக இருந்தால் இது மாதிரி எல்லாமே நிற்கும் ஃபஸ்ட்டு பேசிக்காக உள்ள விஷயங்களே எல்லாமே பிரேக் ஆயிரும் அப்போ அந்த இடத்துல அதன் பிறகு தான் நம்ம வந்து இந்த மேற்கு தா இந்த தெற்கு தாழ்வு அப்படிங்கிறத கவனிக்கும் போது அந்த இடத்துல வந்து கோர்ட்டு சம்பந்தமான நிகழ்வுகள் வழக்குகள் ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள் இது போல நிறைய விஷயங்களை அந்த இடத்துல வந்து மைனஸாக அவங்க வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் குறிப்பாக இந்த செட் பேக்கில் வந்து நம்ம வந்து தென்கிழக்கு தெற்குல வந்து ஒரு போரோ அல்லது ஒரு செப்டிக் டேங்கோ அதாவது தெற்கு பகுதியில் ஒரு கிச்சனோ அல்லது ஒரு டா ஒரு க ஒரு அது பூஜை அறையோ இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்னும் அதிகப்படியான விளைவுகளை அந்த அந்த குடும்பத்தின் பெண்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அது மேற்கு சார்ந்த அமைந்து தான் அந்த குடும்பத்தின் ஆண்கள் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு குடும்ப தலைவர் அந்த அவங்க வந்து அந்த பாதிப்பில் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கோம் கூடுதலாக சிறுநீரகம் கிட்னி தொடர்பான விஷயங்கள் முதுகு தண்டுவட நோய்கள் இது எல்லாமே இந்த தெ இந்த தெற்கு தாழ்வாகும் போது ம எல்லா விஷயம் குடும்ப கௌரவம் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து தடைகள் தடை வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் வரவுகள் சம்பந்த வட இது தெற்கு தாழ்வானதுனால வடக்கு உயரும் போது வரவு தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் டோட்டலா வாஷ் அவுட் ஆயிரும் பிரேக் அப் ஆயிரும் அப்ப அந்த இடத்துல எதுவுமே நடக்காத ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கையை தான் அந்த இடத்துல சந்திச்சுட்டு இருப்பாங்க இதையெல்லாம் தெற்கு தாழ்வு இருந்து தெற்குல வந்து ஒரு ரோடு போயிட்டு இருந்தோம் தெற்கு ரொம்ப தாழ்வாக இருந்தாலுமே வீட்டுக்குள்ள வீட் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு கரெக்ஷனை பண்ணி அழகா அந்த இடத்துல இம்மிடியட் ரிசல்ட்டை அவங்க பார்க்க முடியும் வாஸ்து கன்சல்டன்ட் சொல்கிறத செய்தால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு எனக்கு பரிகாரம் சொல்லுங்கங்க ஒரு இடத்துல நிச்சயமாக இதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது அப்போ வாஸ்து அப்படின்னா உடைக்கணும் இடிக்கணும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் எளிமையாகவே நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியுங்கிற மனநிலைக்கு வந்துட்டு செய்தால் நிச்சயமாக இருப்பியல் வாஸ்துப்படி அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும் அந்த இடத்துல ஒரு சிறந்த மாற்றத்தை கொடுக்க முடியும் நற்பவி இருப்பியல் வாஸ்து பயம் அல்ல நம்பிக்கைன்னு தெளிவான நம்பிக்கை

ஆமாம் எனக்கு முதல் பண்ண ஆமாங்க வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி வீட்டுக்கு வெளியில் கிராவிட்டி சரியில்லாமல் இருக்கும் அதை செக் பண்ணி சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட பண்ணுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உறுதியாக இருக்குது இதில் வந்து இந்த இந்த இடத்துல வந்து உங்கள் 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 மகளோட பகுதி அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டில் இந்த இதை சொல்லியிருக்கோம் அவங்க வீட்டோட வாஸ்துவும் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட் ரிசல்ட் அந்த இடத்துல இருப்பியல் வாஸ்துப்படி கொடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அது வரைக்கும் நீங்கள் வந்து திருவற்றியூர் அம்மன் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் வழிபாடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் பண் நேரடியாக போய் பண்ணுங்கள் அல்லது வீட்டிலேயே அம்பா அம்பாலோட படத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இரையாற்றல் துணையுடன் நன்றி நற்பவி அம்மா எங்க எல்லார் வீட்லையும் சந்தோஷம் நிம்மதி சுபிக்ஷம் நிலவை நாங்கள் என்னம்மா பண்ணணும் நிச்சயமா சுபிக்ஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அதுவும் இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிறதனால இந்த நம்ம வந்து பாவை நோன்பு எடுக்கிறவங்க எல்லாருமே வீட்டை வந்து பர்ஃபெக்டாக ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணணும் இந்த இடத்த இப்போ நான் நிறைய இடங்களுக்கு கன்சல்டேஷனுக்காக போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய ஒட்டடையோட நிறைய டஸ்டோட வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நெகட்டிவிட்டி கிளன்சிங் ஆனாதான் பாசிட்டிவிட்டி அதாவது எதிர்மறை ஆற்றல் வெளியில் போனாதான் நேர்மறை ஆற்றலாக உள்ள கொண்டு வர முடியும் இது எல்லா இடங்களுக்கும் எல்லா நேரங்களுக்கும் பொருந்தும் அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய பூச்சிகள் இருக்கிற மாதிரி நிறைய ஒட்டடம் இருக்கிற மாதிரிலாம் இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து கிளீன் பண்ணிடுங்க வீட்டை அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீடு வந்து சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து நீங்க வந்து பூஜை அறையில் ஏற்றிட்டு ஹால்லேயும் கூட நீங்க உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ஒரு குரு இருக்காங்களா அவங்களோட குருவோட ஒரு போட்டோ வச்சு ஹால்லையும் ஒரு தீபம் நிச்சயமா ஏத்துங்க அந்த இடத்துலயும் பத்திகள் எப்பவுமே வீடு வந்து நறுமணமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதில் கூடுதலாக இன்னைக்கு நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு வந்து உடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்காதீங்க நீங்கள் தான் வாங்கிக்கணும் இந்த வளம்புரி சங்கை வந்து உங்கள் வீட்டோட ஹாலில் ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு ஒரு ரெட் கலர் கிளாத்து செகுப்பு கலர் துணி போட்டு அது மேலே ஒரு பிளேட்டோ இல்லை வந்து அதுக்கு சங்கு வைக்கிற மாதிரியே நிறைய பொருளெல்லாம் இப்போ வந்துருச்சு பாத்திரங்கள்லாம் வந்துருச்சு போல் வாங்கலாம் இல்லைனா ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசி மேலே வளம்புரி சங்கு வச்சு அதுக்குள்ளே உங்களுக்கு காயின்ஸு கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இது போல் மற்றவங்க உங்கள் வீட்டுக்குள்ள ஹால் அப்படின்னா உங்களோட வரவேற்பறையில் வைக்கலாம் உங்களோட உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஹாலில் கூட அதாவது உங்களுக்கு வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து அவங்க அவங்க கண்ணில் படுற மாதிரி இதை வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது வந்து இந்த மாதிரி வைக்கிறதும் இதாவது நம்ம வந்து வீணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக பெரிய சாதித்தவர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீணை வச்சுருப்பாங்க அதுபோல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து சாதி நீங்களும் அந்த மாதிரி மாறணும் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா வீட்டில் வந்து சின்னதாவது ஒரு பொம்மை மாதிரியாவது ஒரு ஃபோட்டோ இங்கே அல்லது ஒரு போட்டோவா எடுத்து வைங்க வாய்ப்பு வரும்போது உங்களால் வாங்க முடியும் போது வீட்டில் வந்து வீணை வாங்கி வைங்க இது ரொம்ப சிறப்பு இதுபோல் நல்ல மங்களகரமான பொருட்களை வீட்டில் வந்து நம்மளோட ஹாலில் வைக்கும்போது அந்த இடத்தோட பாசிட்டிவிட்டி அதிகமாகும் அந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் நம்மளோட மனநிலையும் அது மாதிரி நேர்மறையாக மாறும்போது நம்மளோட வார்த்தைகளும் நேர்மறையாக மாறும் அப்போ நம்ம வாழ்க்கையே சிறப்பாக மாறும் ஏன்னா வாழ் வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் அப்ப நம்ம நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி சிறப்பாக பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் புரிஞ்சுகிட்டு வாழ பழகுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல்கள் சொன்னீங்க தொடர்ந்து பேசுவோம் நேர நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க வணக்கம் மா நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேம் நற்பவி மேம் எங்க தம்பி பத்தி கேட்கணும் மேம் நான வீடு வந்து வாசப்படி தான் கட்டுறதுங்க மேம் நாங்க தம்பிக்கு வந்து இருபத்தி வயசு ஆகுதுங்க மேம் அவன் வந்து ஒரு சொந்தத்துல சித்தி அம்மாக்கு சித்தி பேட்டி வந்து லவ் பண்றான் மேம் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு ஆகுது மேம் ஒரு பதினேழு வயசு தான் ஆகுது மேம்

அது வந்து பிராப்தம் அவனுக்கு அதுவே இருந்தால் நீங்கள் எல்லாரும் மாறி அவனுக்கு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பீங்க அல்லது அவன் மனசை மாற்றிக்கிட்டு நல்ல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இயற்கை கொடுக்கும் இந்த விஷயத்தை இயற்கையும் முடிவு பண்ணும் இந்த இருந்து உங்கள் குடும்பம் வெளியில் வர்றதுக்கு வீ உங்கள் வீட்டோட வடமேற்கோட கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணுனாலே இறைவன் என்ன நினைச்சிருக்காரோ அந்த நலநிலையை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அது வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் தாங்க காலையில 7:08 குரு கோரயில 27 முறை ஆஞ்சநேயரை சுற்றி வாங்க வடமேற்க சரி பண்ணுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் நிறைவான மறு மனநிலையில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மாறுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அடை நன்றி நர்பவி வணக்கம் நேரம் நெல நேரம் யார் பேசிறீங்க அம்மா நர்பவி சொல்லுங்க அய்யா உங்க கேள்விகளை மாட்ட கேளுங்க அம்மா வணக்கம் சார் சொல்லுங்க அம்மா வணக்கம்மா கிருஷ்ணமூர்த்தி என் பேரு தாம்பரம் கிழக்கு தாம்பரத்துல இருந்து பேசுறேன் மகிழ்ச்சி சொல்லுங்க நற்பவி நற்பவி ஆண்டாசிய சரணம் அம்மா நற்பவி 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 சொல்லுங்க இடம் வாங்குறதுக்காக நான் இடம் வாங்க முடியல நானும் சுரேஷ் பாபு சரிங்க இல்லைங்க ஒரு முறை வந்து நீங்க வந்து விருதாச்சலம் பக்கத்துல உள்ள ஸ்ரீமுஷ்ணம் கோவிலுக்கு சனிக்கிழமை நாளில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க அங்க முறை அங்க அங்க ஒரு முறை போயிட்டு அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்து உங்க வீடு எப்படி எல்லாம் இருக்கணும் எந்தெந்த ரூம்ஸ் எந்தெந்த அளவுல இருக்கணும் உங்க ரூம்ஸ் எல்லாம் என்ன கலர்ல இருக்கணும் உங்க வீட்டில் ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கீங்கன்னா கூட அந்த ஸ்கிரீன் என்ன கலர்ல இருக்கணும் அந்த சோஃபா என்ன கலர்ல இருக்கணும் நீங்க அந்த இடத்துல எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லா நிகழ்வுகளையும் கனவு கண்டு காட்சிப்படுத்திட்டு ஒரு மணி நேரம் அங்க இருந்துட்டு ஸ்ரீமுஷ்ணத்துல பெருமாளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க வாங்க ஸ்ரீ வராக பெருமாள் அருளால சொந்த வீடு நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி தொடர்ந்து நற்பவி சாண்டிங் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதே நடக்கும் நன்றி நர்பவி அடைப்பிற்க நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரை பேசுறீங்க ஹலோ

வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு வெளியில வடமேற்குல வாய்ப்பு இல்லங்கிற பட்சத்துல தென்கிழக்குல போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஆனா நீங்க தென்கிழக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டுற முடியாது அந்த வீட்டோட நார்த் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த வீட்டுக்கு போட்டு அந்த மனைக்கு போட்டு அதன் பிறகு மார்க் பண்ற இடத்துல வடமேற்கில் ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் மாத மாற்று அதாவது மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கம்மா ஆனால் வந்து அது நீங்கள் வந்து பொதுப்படையாக அப்படியே போட முடியாது அதுக்கு கிராவிட்டி செக் பண்ணனும் அந்த இடத்துல டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் செக் பண்ணி அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் போடலாம் அது ஒரு வாஸ்து கன்சல்ட் இருப்பியல் வாஸ்து கன்சல்டன்ட்டோட முயற்சியை தான் அது உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அடை பெருக்க நன்றி நர்பவி அம்மா நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகுதிக்கிட்டீங்க மிக்க நன்றி நர்பவி நன்றி நர்பவிங்கம்மா அங்கே இடி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ணசுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பை நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி வாழ்க்கையில் பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் நன்றி நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்